ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வேற லெவல் ஓட்டிங்கை தான் எடுக்க போகிறோம். யாருக்கான ஓட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடக்கூடிய முக்கியமான இரண்டு மிக துல்லியமாக யாருக்கு போடக்கூடிய முக்கியமான பவுலர்கள் தான் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் நம்ம ஊரை சேர்ந்த டி நடராஜன். ஸோ இவங்க இரண்டு வரையும் கம்பேர் பண்ணும்போது யார் உண்மையிலே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஓட்டிங்கை தான் எடுக்க போகிறோம். பவுலர் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் டி நடராஜன், இவங்க இருவரில் உங்களோட ஃபேவரட் யாரோ அவங்களோட நேமாக மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஓட் பண்ண சொல்லுங்கள். பார்க்கலாம் ஃபைனலாக எந்த வீரருக்கு அதிக கமெண்ட்ஸ் வரும், இவங்க இருவரில் எந்த வீரர் உண்மையாகவே பெஸ்ட்டு, யார் உண்மையாகவே கெத்துங்கிறத பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் நம்ம சேனலை போட்டு அடுத்தடுத்த வீடியோ கூட நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். முதலாவதாக இந்திய கிரிக்கெட் அணிக்காக வேகப்பந்து வீசக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா அவங்கள பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் ஜஸ்பீர் சிங் பும்ரா. பும்ராவோட நிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜே பி ஜெர்சி. ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட்டர், ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். பும்ரா அவர்களோட ஜெர்சி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 93. ஃபேவரட் பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார்கர். பும்ரா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா December 6, 1993. இந்திய அணிக்காக வேகப்பந்து வீசக்கூடிய பும்ராவோட தற்போதைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத் என்னும் இடத்துல பிறந்திருக்காங்க ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களோட ஹாபிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மியூசிக்கை விரும்பி கேட்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஏபி டிவிலியர்ஸ். ஃபேவரட் பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லசித் மலிங்கா மற்றும் ஜாகிர் கான். ஜஸ்பிரீத் பும்ரா அவங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க உங்களோட ஃபேவரட்டாக இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் பண்ணி ஓட் பண்ண சொல்லுங்க. அடுத்ததாக இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய நம்ம ஊரை சேர்ந்த நடராஜன் அவங்கள பத்திய சில தகவல்களை பார்க்கலாம். நடராஜன் அவங்களோட ரியல் நேம் என்னன்னு தங்கராசு நடராஜன். நிக் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முஸ்தாபிசு ரஹ்மான் அப்படின்னு அழைக்கிறாங்க. நடராஜன் அவங்களோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் பவுலர். பவுலிங் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். நடராஜன் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா May 27, 1991. தற்போதைய வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா 29 வயது. நடராஜன் அவங்க எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. நம்ம நடராஜன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மூவிஸ் பார்க்குறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. நடராஜன் அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரிடு. அப்படியே நடராஜன் உங்களோட ஃபேவரட்டான பவுலரா இருந்தா கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடக்கூடிய இரண்டு மிகப்பெரிய யார்கர் மன்னர்கள் தான் ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் டி நடராஜன். இந்த இரு வீரர்களை கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஃபேவரட் யாரோ அவங்களுக்கு கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணி ஓட் பண்ண சொல்லுங்க. பார்க்கலாம் ஃபைனலா இவங்க இருவர்ல யாரு பெஸ்ட்ங்கிறதையும் யாரு உண்மையாகவே வெத்தான பவுலர் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது போல தொடர்ந்து நம்ம சேனல்ல நீங்க வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம சேனலை போட்டு அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.